எல்லாருக்கும் கார் வாங்கணும் பல நாள் கனவு. குறைந்த விலையில் தரமான யூஸ்டு கார்ஸ். உங்க பட்ஜெட் 30,000 முதல் 1,00,000 வரையா? உங்கள் கனவை நிஜமாக்க ரோஷினி கார்ஸ். குறைந்த விலையில் தரமான கார்ஸ் கிடைக்கும். அணுகவும் ரோஷினி கார்ஸ். உண்மையாலுமே பாட்டு ரொம்ப ஒஸ்ட்னா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதை விட ரொம்பவே கம்மி தான். பார்த்தா பாட்டு சிவகார்த்திகேயன் எழுதினாரானே தெரியல. இதெல்லாம் சிவகார்த்திகேயன் மட்டும் அவர் படத்துக்கு நல்லா ஹிட் கொடுக்குற பாட்டை எழுதுறாரு. ஆனால் மற்ற லிரிக்ல எழுதும் போது, மற்ற படத்துக்குலாம் எழுதும் போது கொஞ்சம் சுமாராக தான் கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, நான் ஒரு தளபதி ஃபேன், அதனால் பீஸ்டில் எப்படி பண்ணியிருக்கான்னு தெரியல. பட் பாட்டு எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, டப்பிங் வட பாட்டு மாதிரி தான் இருக்குது. அவர் நடிக்கிற படத்துக்கு மட்டும் பாட்டு நல்லா எழுதுறாரு, மற்றவங்க நடிக்கிறதுக்கெலாம் கரெக்டாக பண்ண மாட்டேறாரு. செல்லமாக பாட்டு நடப்பில் வச்சு எடுத்துருப்பாராட்டுக்கு. அந்த அடுத்து வந்து பீஸ்ட் படத்துக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கிறாரு, அது எப்படியும் வர்றதுன்னு தெரியல. அதுவும் மொக்கை வந்துச்சுன்னா நாஸ்தி. சிவகார்த்திகேயன் மட்டும் அவர் படத்துக்கு நல்லா ஹிட் கொடுக்குற பாட்டை எழுதுறாரு. ஆனால் மற்ற லிரிக்ல எழுதும் போது, மற்ற படத்துக்குலாம் எழுதும் போது கொஞ்சம் சுமாராக தான் கொடுத்துருக்காரு. நான் உண்மையாலுமே பாட்டு ரொம்ப ஒஸ்ட்னா, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணதை விட ரொம்பவே கம்மி தான். பார்த்தா பாட்டு சிவகார்த்திகேயன் எழுதினாரானே தெரியல. இதெல்லாம் நல்லா இருக்குது. சும்மா சுருன்னு, அதாவது சிவகார்த்திகேயன் லிரிக்ஸ், சிவகார்த்திகேயன் எஸ்கே ப்ரோ நல்லா எழுதியிருக்கார் இப்போதைக்கு. ஆனால் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, நான் ஒரு தளபதி ஃபேன், அதனால் பீஸ்ட்டில் எப்படி பண்ணியிருக்கான்னு தெரியல. பட் இதில் நல்லா பண்ணியிருக்காரு சூர்யா சார். அஃப்கோர்ஸ் சொல்லவே வேணாம், நல்லா ஒரு நல்ல ஒரு மாசான ஒரு என்டர்டெய்னர்னா அது சூர்யா சார் தான். பாட்டு எல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, டப்பிங் வட பாட்டு மாதிரி தான் இருக்குது. எதற்கும் துணிந்தவன் மூணாவது பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் சிவகார்த்திகேயன் ரிலீக்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லம்மா, அப்புறம் கல்யாண வயசு, அந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பாட்டு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சும்மா சுரு சுருன்னு தான் ப்ரோ இருக்குது. ஏன்னா இது அவர் நடிக்கிற படத்துக்கு மட்டும் பாட்டு நல்லா எழுதுறாரு, மற்றவங்க நடிக்கிறதுக்கெலாம் கரெக்டாக பண்ண மாட்டேறாரு. சிவகார்த்திகேயன் லிரிக்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அந்த செல்லம்மா பாட்டு நினப்பில் வச்சு எடுத்துருப்பாராட்டுக்கு. அந்த பாட்டு வந்து சொல்ல ஒரு அளவுக்கு சொல்ல பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்கும் பார்க்குறவங்களுக்கு லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் வரும் நான் நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி மூணு பாட்டு பாட்டியிருந்தோம்னா டாக்டரில், அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த பாட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பீஸ்ட்டுக்கு வரக்காக அவர் தான் எழுதிட்டு போக மாட்டேங்குன்னு, அது நல்லாயிருக்கும். வெயிட்டிங்கில் இருக்கிறோம் சாங்ஸ்க்காக, சாங்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லிரிக்ஸ் நான் நினைக்கும் போதே சரி, எல்லா பாட்டுக்கும் எழுதிடுறாரு, நல்லா பண்ணிடுறாரு. ஆனால் அதான் அவரோட பாட்டுக்கு நல்லா பண்ணிடுறாரு. பட் மற்ற படம் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி கலப்புனா பண்ணிடுறாரு. அதனால் என்ன பண்ணுற படம்னு தெரியல. பட் பீஸ்ட்டு ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தட். ஆனால் வந்து இது சும்மா சுருங்காத வந்து சும்மா சுருங்கன்னு இருக்குது ஓரளவுக்கு, பரவாயில்ல. இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டு கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு கம்மி தான். ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டு அந்த இது சூர்யா சார் ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு நல்லா பண்ணியிருந்தார். இது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு, இது தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு கம்மி, அது சொல்லி சொல்லி தான் ஆகணும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. பாட்டு ரொம்ப ஓரளவுக்கு சுமார் தான் இருக்குது. சூர்யாவுக்கு வச்சு எடுத்திருந்தால் இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம், லிரிக் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு இல்லை, சுமாராக தான் இருக்குது, சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பீஸ்ட் படத்துக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கிறாரு, அது எப்படியும் வர்றதுன்னு தெரியல. அதுவும் மொக்கை வந்துச்சுன்னா நாஸ்தி. பீஸ்ட் வேறு வரப்போகுது, நீ அதுக்கு எப்படி எழுத போகிறாருன்னு தான் தெரில, பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஆனால் இது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. பாட்டு சும்மா சுரு சுருன்ட்டே இருக்கிறாங்க, இடையில இடையில கடுப்பாகுது. லிரிக்ஸ் வந்து பரவாயில்லன்னு சொல்லலாம், நல்லா தான் இருக்குது. எனக்கும் இந்த எனக்கு வந்து லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில, கமெண்ட்டில் போய் பார்த்தா தெரியும். அந்த ரெண்டு பாட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டு கம்மி தான் நான் சொல்ல போனேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் லிரிக்ஸு லிரிக்ஸ் ஓகே நல்லா எழுதியிருக்காரு. பட் அந்த மியூசிக் அந்த இது டான்ஸ் ஸ்டெப்பு எல்லாம் ஓகே, எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகவே தெரியுது. பட் ஓரளவுக்கு ஓகே பரவாயில்ல, கேட்க நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் டைம் கேட்க நல்லாயிருக்கு. இந்த பாட்டே இவ்வளோ சுமாராக இருக்குது. ஆனால் அடுத்து சிவகார்த்திகேயன் லிரிக்ஸில் வந்து பீஸ்ட்டுக்கு அவர் ஃபஸ்ட்டு சிங்கிள் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அது இன்னும் எப்படி வரும்னு தெரில. பார்ப்போம் நல்லா போட்டு வரேன்னு பார்ப்போம் தளபதி காண்டி. பின்னாடி பேக்ரவுண்டு ஓரளவுக்கு நல்லா இருந்தது, அப்புறம் மியூசிக் நல்லா இருந்ததுண்ணா. அப்புறம் கெட்டப்லாம் நல்லா மாற்றி மாற்றி வருது. படம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், தெரில வந்தால் தான் தெரியும். பட் கெட்டப்லாம் பரவாயில்ல, மாற்றி மாற்றி தராங்க, நல்லாயிருக்கும், எதிர்பார்க்கலாம். படம் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேண்ணா, கண்டிப்பாக தேட்டரில் தான் வரும்னு நினைக்கிறேண்ணா. ஆ, அவங்க என் க்ரஷ்ண்ணா, அவங்கலாம் எனக்கு அவங்களாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாம் எதுவுமே சொல்லணும்னு விரும்பலை. ஸோ சூர்யா சாரும் ஓகே, பிரியங்கா மோகன் வேறு மாதிரி. அதனால் இதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு சூர்யா பாட்டு நல்லா வந்தது, இப்போ கேவலமாக வருது, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பாட்டு கம்பேர் பண்ணும்போது மூணாம் பாட்டு வந்து ரொம்ப சுமார் தான், ரொம்ப சுமார் தான், கேட்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மியூசிக் வேணால் பரவாயில்லையா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது. அதில் விட செல்லம்மா பாட்டோட கொஞ்சம் அதை அந்த அதை ஃபீல் பண்ணி நடிச்சு எடுத்துருப்பாராட்டுக்கு அது நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா பாட்டை ஒப்பிடும்போது இந்த பாட்டு அந்த பாட்டெல்லாம் நல்லா இருந்தது, இந்த பாட்டு கேவலமாக தானே இருக்குது.
அவர் என்னென்னா எல்லாமே படம் எடுத்தாருன்னா ஃபேமிலி சென்டிமெண்ட்டு கிராமத்தில் இருக்கிற மாதிரி அப்படி தான் எடுக்க போகிறாரு. இதுவும் அப்படி தான் வரும்னு ஒரு 50% இருக்குது, கண்டிப்பாக அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன் நானும். இந்த கூட்டணி எனக்கு வந்து தெரிஞ்சு வெற்றி கூட்டணி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பாண்டியராஜ் சார் அண்டு சூர்யா சார் இணைந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க செய்யும்போது ஓகே இந்த இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, அவர் பாண்டியராஜ் சார்னாவே கொஞ்சம் கிராமத்து இது அப்படி கான்செப்டாக போகும். ஸோ அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு நம்ம நம்பிக்கையோட சூர்யா சாரோட அந்த இது ஆக்டிங் லெவல் சூரை போட்டு அவர் ஜெய்பீம் பார்த்துருப்பீங்க கன்ஃபார்ம், வேறு மாதிரி படம் ரெண்டுமே. ஸோ இதில் பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம், வெயிட்டிங் பண்ண. பாட்டுவோட மொக்க தான், ஆனால் ஸ்டோரி எப்படி வரும்னு எக்ஸைட்டாக தானே இருக்குது. அது எதிர்பார்க்காத மூவியை ஒன்று பார்க்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் லெக்சரிஸ் சூப்பராக இருக்கனால அந்த டான்ஸு அந்த பாட்டுக்காக நான் எதிர்பார்க்குறேன், நல்லா இருக்குன்னு. மறக்காமல் ஃப்ரீஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.